ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டூ பூவின் ஸ்டுடியோன்னு நான் உங்கள் தனரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து வேலை பார்க்குறதுனால நம்ம எதெல்லாம் இழக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொரோனாவோட முதல் அலையிலேயே நிறைய பேருக்கு வேலை இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதில் எத்தனை பேருக்கு திரும்ப வேலை கிடச்சிச்சின்னு ரிப்போர்ட் வர்றதுக்குள்ளேயே ரெண்டாவது எல்லாம் வந்துருச்சு என்னதான் நம்ம பொருளாதார நிலைமைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதை விட உயிர் முக்கியம் அதனால் வந்து நம்ம ஃபுல் லாக்டவுனில் வீட்டில் இருக்கிற வேண்டிய நிலைமை வந்திருக்கு ஆனால் ஃபஸ்ட்டு அலையிலேயே நிறைய பேருக்கு இன்னொரு விதமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதாவது வீட்டிலே இருந்து வேலை பார்க்குறது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வேலை வந்து இயல்பாகவே மாறிடும் அப்படின்னு தொழில்துறை சார்ந்த பொருளாதார வல்லுநர்கள்லாம் இப்போ சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்யூச்சரில் இதுவே அப்படி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஸ்கூலுக்கு போயிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பாடி விளையாடி கற்றுக்கிற கல்வி வந்து இந்த மாதிரி ஆன்லைன் கல்வியில் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான் அதே மாதிரி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க நிர்வாகத்தோட நேரடியாக தொடர்பு இல்லாமையும் இப்போ சக ஊழியர்களோட கலந்து பேசி தான் பிரச்சனையை ஷேர் பண்ணிக்கிட்டு இல்லை ஆஃபீஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணுற அந்த அனுபவங்களும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற ஊழியர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்காது டைம் வந்து குடும்பத்தோட ஸ்பென்ட் பண்ணுற டைம் ஓகே அதிகமாக இருக்குது வேலையில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கொஞ்சம் வீட்டிலேருந்து வேலை பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்லேயே இருந்து வேலை பார்த்தாலும் ஒரு ஸ்டேஜில் அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு ஆஃபீஸ் வலியும் முடிக்கணும் குழந்தைகளையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வீட்டு வேலையும் செய்யணும் ஆஃபீஸ் வேலையும் முடிக்கணும் ஸோ வேலை பழுவ அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மெயினாக இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போகிறது பொருளாதாரத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக தொடர்போடு இருக்கும் அப்படி வீட்லேயே இருந்து வேலை பார்த்தா கண்டிப்பாக அந்த சமூக தொடர்பு எதுலையுமே இருக்காது இப்படி வந்து ஜூம் காலு கூகுள் லிங்க்கு ஸ்கைப்பு இதெல்லாம் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு ஆயிடுச்சு இப்போ இதை இதை தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இப்போது ஆனால் குறிப்பாக என்னன்னா நம்ம வீட்டிலேருந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா அதிக நேரம் வேலை செய்கிறோம் அதான் அர்த்தம் ஓஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இருந்து வேலை பார்க்குறவங்க தான் அதிக நேரம் வேலை பார்க்குற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இப்படி நம்ம வீட்டிலேயே இருந்து வேலை பார்த்தோம் அப்படின்னா போனஸ் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாதி கம்பெனி தான் இருக்கிற சிஸ்டமே வச்சுருக்காங்க பாதி பேர் இல்ல அந்த மாதிரி போனஸ் தரக்கூடிய கம்பெனியும் இப்படி வீட்லேயே இருந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஸோ அதையும் கட் பண்ணிடுவாங்க ஆஃபீஸ் போயிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் டேரக்டாக டாப் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு கனெக்ஷனில் இருந்துமேவும் நமக்கு வந்து பதவி உயர்வோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு போனஸோ கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அதே நேரத்தில் இப்படி வீட்டிலேருந்து நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா இது முற்றிலுமாக நமக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம பஸ் ஏறி போக தேவையில்லை பைக்குக்கு பெட்ரோல் போட அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி போக்குவரத்து செலவுலாம் குறையும் ஆனால் அதனால் நம்ம வந்து போனஸ் இந்த மாதிரி பதவி உயர்வு இதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டிய வரும் இதில் மெயினாக பெண்கள் அப்படின்னாலே ரொம்ப கம்மியான நேரம் தான் அலுவலகத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலாளருக்கான உல உளவியல் ஆலோசகர் ஒருத்தவர் இருக்காங்க லூசி டேவின் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம டேரெக்டாக போய் ஒர்க் பண்ணும்போது எப்போ எப்பொழுதாவது வந்து உடல்நலக் குறைவோ இல்லை வந்து நம்ம எமர்ஜென்சிக்கோ லீவ் எடுக்கிற மாதிரி வரும் ஆனால் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்கவே இருக்காது நம்ம லீவே எடுக்க மாட்டோம் போன வருஷம் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருந்தது இந்த லாக்டவுனில் ஜீரோ புள்ளி ஒம்போது சதவீதமாக குறைஞ்சிருக்கு அதாவது ஊழியர்கள் வந்து லீவ் எடுக்கிற அந்த விகிதம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு ஏன்னா அவங்களாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க இதில் மெயினாக என்னென்னா வீட்லேயே வேலை பார்க்கறதுனால உடல்நிலை குறைவு இல்லாமல் இருக்கலாம் அப்படியே ஏதாவது காய்ச்சலோ தலைவலியோ வந்தாலுமேவும் நம்ம கம்பெனி என்ன சொல்லும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுங்க அந்த மாதிரி தான் சொல்லும் ஸோ லீவ் எடுக்கிறதுக்கான அவசியம் தேவைப்படாது குறிப்பாக ஓவர் டைம் அந்த சேலரி வந்து நமக்கு இல்லாமலே போயிடும் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறது நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா சராசரியாக ஆறு மணி நேரம் வந்து நம்ம அதிகமாக வேலை பார்ப்போமா அப்படி பார்க்கும்பொழுது பொழுது அந்த ஆறு மணி நேரத்துக்கான ஓவர் டைம் சேலரி நமக்கு வரவே வராது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி இருந்திருக்கு ஆனால் அளவுக்கு அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற வேர்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகலை அந்த ஒர்க்கும் வந்து இந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகலை எல்லா கம்பெனியும் வந்துமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் நீங்கள் நேரடியாக போய் ஒர்க் பண்ணும்பொழுது போகிற அந்த பயணம் நேரம் இருக்குது ரயிலோ பஸ்ஸோ அல்லது நிறைய பேரை வந்து சந்தித்து பேசுகிற அந்த ஒரு சான்ஸ் கிடைக்காம போகலாம் முக்கியமாக சமூகத்தோட தொடர்பு வந்து முக்கியமாக துண்டிக்கப்படும் வீட்லேயே இருக்கும் அப்படின்னா கம்பெனிக்கு வந்து நம்ம வேலை செய்கிற கம்பெனிக்கு அதிகமான நேரங்கள் வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு சிஸ்டமோ ஆர் லேப்டாப்போ அது முன்னாடியே வந்து நம்ம நாட்களை செலவழிவோம் செலவழிச்சுட்டே இருப்போம் இதான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமோட உண்மை இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அது ஒன்று தான் ஒழிய மற்றபடி பொருளாதார ரீதியாகவோ ஒரு சமூகத்தின் ரீதியாகவோ நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது இப்போது கொரோனா டைம் லாக்டவுன் ஸோ அதனால் நம்ம வீட்டிலேயே இருக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு வீட்டிலேயே இருக்கலாம் தப்பில்ல ஆனால் இதுவே ஃப்யூச்சரில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தொடர்ந்துச்சு அப்படின்னா நிறைய நபர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க இப்படி நிறைய அப்டேட்டுக்கு புவின் ஸ்டுடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்